ஓ ப்ளே பண்ணிட்டீங்களா? நான் என்னோட போஸ்ட்டை பார்த்தோன்னே நீங்கள் ப்ளே பண்ண மாட்டீங்க அப்படின்னு நினச்சிட்டேன். சாரி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பயோனிக் போட்ஸ், அப்டேட் யுவர் செல்ஃப். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டிக்டாக். ஆமாங்க, டிக்டாக்ல இவங்களையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். ஏன்னா இவங்க லூசுத்தனமாக ஏதோ பண்ணிக்கிட்டே இருக்காங்களே, இவங்களுக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். ஆனால் இவங்களை மாதிரி இருக்கிற பல கிரியேட்டர்ஸ் வந்து இந்த டிக்டாக்கை யூஸ் பண்ணி சில ஆயிரங்கள்லேருந்து பல லட்சங்கள் வரைக்குமே சம்பாதிச்சுட்டு இருக்காங்க. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல? ஆமாங்க, நான் ரெஃபர் பண்ண வரைக்கும் இந்த டிக்டாக்கை யூஸ் பண்ணி இவங்களை மாதிரி கிரியேட்டர்ஸ் ஒரு அஞ்சு வழிகள் மூலயமா இவங்க பணம் சம்பாதிக்கிறாங்க. நம்ம எல்லாருமே டிக்டாக் அப்படின்றது வந்து ஒரு என்டர்டைன் பண்ணுற மாதிரியான ஒரு ஆப் அப்படின்னு மட்டுமே நினச்சிட்ருக்கோம். ஆனால் இந்த டிக்டாக்குக்கு பின்னாடி மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ்ஸே நடந்துட்டுருக்கு. அப்படி டிக்டாக் அப்படின்றத ஒரு பிஸ்னஸ் ஆப் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த வீடியோவில் இந்த மாதிரி இருக்கிற கிரியேட்டர்ஸ்லாம் எப்படி இந்த டிக்டாக்கை யூஸ் பண்ணி பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க அப்படின்றத பற்றி ஃபுல்லாக டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அது சொல்லு, நீ தான் தைரியமாக வளர்த்த, சொல்லு, சொல்கிறா. உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஆச்சரியம் அடிக்கக்கூடியதாகவும் இருக்கப்போது வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது டைரெக்டாக டிக்டாக்ல இருந்து நம்ம பணம் பெறுறது. எப்படி டைரெக்டாக கிரியேட்டர்ஸ் வந்து டிக்டாக் மூலமா பணம் வாங்குவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, சில கிரியேட்டர்ஸ் வந்து ரொம்ப ஃபேம் ஆயிடுவாங்க. ஃபேம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, லைவ் ஸ்ட்ரீமிங் கொடுப்பாங்க. அப்படி லைவ் ஸ்ட்ரீமிங் கொடுக்கும்போது அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணணும், அவங்க கூட பேசணும் அப்படின்றதுக்காகவும் சில ஸ்டிக்கர்ஸையும் எமோஜிஸையும் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. நீங்க என்ன படிக்கிறீங்க? இந்த பாட்டு படிச்சேனே போ, இங்கிலீஷ் பாட்டு. நாராயணா, இந்த கொசு தொல்லை தாங்க முடியலடா, எங்க போனாலும் பின்தொடர்ந்தே வருது, பறந்தடிச்சு கொல்லுங்கடா. நீங்க நல்லா பார்க்கலாம், உங்களோட அக்கௌண்ட்ஸ்ல போயிட்டு மேல ஒரு டாட் இருக்கும். அந்த டாட்ல போயிட்டு பேலன்ஸ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பேலன்ஸ் அப்படின்றதுக்குள்ள நீங்க போனீங்கன்னா காயின்ஸ் அப்படின்றது இருக்கும். இப்ப நான் செக் பண்ண வரைக்கும் 70 காயின் வந்து இந்தியா ரேட்டுக்கு வந்து 85 ரூபாய்க்கும், 350 காயின் வந்து 420 ரூபாய்க்கும் இப்போதைக்கு அவைலபிளா இருக்கு. அப்படி ஒவ்வொரு காயின்ஸ் கூட கூட அதோட ரேட்டும் அதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்படி நம்ம அதை பே பண்ணி அந்த காயின்ஸும் வாங்கிக்கலாம். இந்த காயின்ஸ்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த காயின்ஸை யூஸ் பண்ணி நம்ம அவங்க கூட சேட் பண்ணலாம். அதாவது சேட் பண்ணும்போது அவங்க எமோஜிஸையோ இல்லை ஸ்டிக்கர்ஸையோ அவங்கள இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக அதை அனுப்பி வைக்கலாம். அப்படி நம்ம அனுப்புறது மூலயமா அந்த காயின்ஸ்லாம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த கிரியேட்டருக்கு, அந்த பர்டிகுலர் கிரியேட்டருக்கு வந்து அது டைமண்டாக கன்வெர்ட் ஆகும். அந்த டைமண்ட் வந்து அதுக்கப்புறமா அவங்க நாட்டோட கேஷாக கன்வெர்ட் ஆகி பேபால் அக்கௌண்ட்டுக்கு வந்து அவங்களுக்கு கிரெடிட் ஆகும். இந்த மாதிரி கிரியேட்டர்ஸ் வந்து ரொம்பவே டைரக்டாக அவங்களோட ஃபேன்ஸ் மூலயமா பணம் சம்பாதிச்சுக்கிறாங்க. செகண்ட் ஒன் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, க்ரோவிங் அக்கௌண்ட் அண்ட் செல்லிங் ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி ரொம்ப ஃபேம் ஆவாங்க. இன்ஸ்டாகிராம், யூடியூப் அப்படி இப்படின்னு எல்லாத்தையும் யூஸ் பண்ணி எப்படியாச்சும் ஃபேம் ஆயிடுவாங்க. ஃபேம் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சின்னா கீழே கமெண்ட் பாக்ஸ் பண்ணுங்கள். இதை பற்றின ஃபுல் வீடியோவை நான் அதுக்கு ரொம்ப டீட்டெயிலாக போடுறேன். இதில் நான் ஷார்ட்டாக உங்களுக்கு சொல்கிறேன். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்றது இ மார்க்கெட்லேருந்து அவங்க ஒரு அக்கௌண்ட்டை கிரியேட் பண்ணி அந்த இ மார்க்கெட்டுக்கு வந்து இவங்க டீலர்ஷிப், அதாவது மார்க்கெட்டிங் பண்ணி ப்ராடக்ட்ஸை விற்று கொடுப்பாங்க. அதுக்காக ஒரு சில கமிஷன்ஸ் இவங்களுக்கு கிடைக்கும். இதுக்கு பேர் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஐடியா வச்சுக்கிட்டு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வாங்குங்க, இதுக்கு இந்த கோடை யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. மேபி டிஸ்கவுண்ட் கிடைக்கலாம். இந்த மாதிரி இவங்க சொல்கிற கோடை யூஸ் பண்ணி நீங்கள் வாங்குறது மூலயமா அவங்களுக்கான அந்த கமிஷன் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு அமௌண்ட் வந்து அந்த ரெஃபர் பண்ணுற கிரியேட்டருக்கு போய் கிடைக்கும்.
ஓகே, இது வந்து டைரெக்டாக வாங்குறது. இன்டைரக்டாக அப்படின்னு பார்த்தோன்னா சில பேர் ஃபேமஸ் ஆகிட்டு, அதாவது இந்த ஃபுட் ஃபேக்ட்ரி, அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாம் மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுலாம் காமிக்கிறது, அப்புறம் ஹெல்த் டிப்ஸ் கொடுக்குறது, இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க. அப்புறம் அதை பண்ணிவிட்டு அது சம்மந்தமான ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி அவங்களுக்குன்னு ஒரு ஃபேன் பேஸை உருவாக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க ஃபேன்ஸுக்கு வந்து டைரெக்டாக ரெஃபர் பண்ணுவாங்க, இந்த கம்பெனி ப்ராடக்ட்ஸை வாங்க, இந்த ஹெல்த் டிப்ஸை யூஸ் பண்ணுங்கள், இந்த மேக்கப் திங்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைரெக்டாகவே அவங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணி அந்த ப்ராடக்ட்ஸை சேல் பண்ணி பணமும் சம்பாதிக்கிறாங்க. தேர்ட் ஒன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரொமோஷன் சர்வீஸ். இதில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சில பேர் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆயிருவாங்க, ரொம்ப பர்டிகுலர் பீரியடில் ரொம்ப ரீச் ஆயிருவாங்க, எல்லாருக்கும் அவங்கள தெரியும், அதாவது தெரியாத ஆளுங்களே இல்லை அப்படின்னே சொல்லலாம். என்னை வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. அந்த மாதிரி இருக்கிறவங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ப்ரொமோஷனுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது எங்களுடைய பிஸ்னஸ் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணுறோம், நீங்கள் ஓப்பன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரொம்ப ரீச் ஆகும். அந்த மாதிரி சில நகைக்கடைகள் சில பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு இவங்களை இன்வைட் பண்ணி அவங்களுடைய ப்ரொமோஷனை அவங்க இன்க்ரீஸ் பண்ணிப்பாங்க. இது என்னடா புதுசாக ஸ்கூலுக்கெல்லாம் இன்வைட் பண்ணியிருக்கானுங்க. ஐயோ, இந்த மாதிரி ப்ரொமோஷனை நான் சொல்லலை, வேறு மாதிரியான ஒரு ப்ரொமோஷன்ஸை தான் நான் சொல்கிறேன். இதை பற்றி நான் பேசவே தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இந்த பிழைப்பு பிழைக்கிறதுக்கு நீங்கள் பிச்சை எடுக்கலாம். ஓகே, இப்படி ப்ரொமோஷன் பண்ணுறது மூலயமா அந்த அந்த கிரியேட்டர்ஸ் வந்து அந்த ப்ரொமோஷன் கேட்குறவங்கக்கிட்ட சில பேமெண்ட்ஸை வாங்கிக்கிட்டு இந்த மாதிரி ப்ரொமோஷனும் பண்ணி கொடுக்கவும் செய்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் சில யூடியூப்போட சப்ஸ்கிரைபர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்காகவும், சில எஃபி பேஜோட அவங்களுடைய ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் அப்படின்னு சொல்லிட்டு சமூக வலைதளங்களுடைய ஃபாலோவர்ஸை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் சில பேருக்கு வந்து இவங்க ஹெல்ப் பண்ணி ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கு, அதாவது இவங்க ஃபேஸை காமிச்சு அந்த சேனலையோ அந்த அக்கௌண்ட்டையோ ப்ரொமோஷன் பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து சில பேமெண்ட்ஸும் வாங்கிக்கிறாங்க. ஃபோர்த் ஒன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா டிக்டாக்குன்னு ஆட்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இந்த ஆட்ஸ் பிளாட்ஃபார்ம் அப்படின்றதுல என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சில மிகப்பெரிய கம்பெனிஸ்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா அதில் போயிட்டு எங்களுக்கு ஆடு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டிக்டாக்ல அப்ளை பண்ணுறாங்க. அப்படி டிக்டாக்ல அப்ளை பண்ணுறது மூலயமா இப்போ நான் சில டைம் டிக்டாக் ஓப்பன் பண்ணனே போதும், இந்த ஃபோன் கவர் வாங்குங்க இது நல்லாயிருக்கும், இந்த மொபைலை வாங்குங்க இது நல்லாயிருக்கும், இந்த ப்ராடக்டை வாங்குங்க இதுவும் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சில கம்பெனிஸ்லேருந்து அந்த டச் பண்ண உடனே அவங்க ஆப்போவோ இல்லை அவங்க இண்டஸ்ட்ரியோ இல்லை அவங்க ப்ராடக்ட்டையோ வாங்குகிற இடத்துக்கு அதை கூட்டிகிட்டு போவோம். அந்த மாதிரியும் சில ஆட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த ஆட்ஸ் மூலயமாவும் சில கம்பெனிஸ் வந்து ப்ராடக்ட்ஸை செல் பண்ணி ரொம்ப ஈஸியாகவே சம்பாதிச்சிட்ருக்காங்க. ஃபிஃப்த் ஒன் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கவுன்சிலிங் அண்ட் ஹெல்ப் அப்படின்னே சொல்லலாம். சில கிரியேட்டர்ஸ் வந்து ரொம்ப சர்டன் பீரியடில் ரொம்ப பெரிய ஃபேமஸாக இருப்பாங்க, இல்லைன்னா மிகப்பெரிய ஒரு செலிப்ரிட்டியாகவே இருப்பாங்க. இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கவுன்சிலிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிப்பாங்க. அதாவது சில கிரியேட்டர்ஸை பூஸ்ட் பண்ணுறதுக்காக, அதாவது இப்போ யூடியூப்பில் வர்ற கிரியேட்டர்ஸ் மாதிரி அவங்களெல்லாம் பூஸ்ட் பண்ணுறது, இந்த டிக்டாக்கை யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப ஃபேமஸ் ஆகிடலாம் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு பூஸ்ட் பண்ணுறதுக்காகவும், அந்த டிக்டாக்குக்காக பிராண்டிங் பண்ணுறதுக்காகவும், அதுக்கப்புறம் சில கிரியேட்டர்ஸை வந்து அவங்கள இன்னும் டாப்பாக கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு கிரியேட்டர் வந்து இன்னொரு கிரியேட்டருக்கும் கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் அப்படி ஃபேமான ஒரு கிரியேட்டர் வந்து டைரெக்டாக டிக்டாக்கு பிராண்டிங்காகவும் மாறுறாங்க. இப்படி டிக்டாக்கு பிராண்டிங்காக நீங்கள் மாறும்போது அவங்க டிக்டாக்லேருந்து டைரெக்டாகவே நீங்கள் பேமெண்ட்டை அந்த கிரியேட்டருக்கு கிடைக்கும். இந்த மாதிரி டிக்டாக்கை யூஸ் பண்ணி பல பேர் பல விதமாக சம்பாதிச்சுக்கிட்டு வர்றாங்க. டிக்டாக் அப்படின்றது வந்து இப்போது யூடியூப் இன்ஸ்டாகிராம் இதுங்களை விட மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்குது. ஏன்னா டக்குன்னு ஒரு வைரலாகக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு சோசியல் நெட்வொர்க்காக இது இருந்துட்டு வருது. இப்படி டிக்டாக்கை இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணி வேஸ்ட்டாக போகிறத விட ரொம்ப நல்லாவே யோசிச்சோன்னா மிகப்பெரிய ஒரு பிஸ்னஸ் ஆப்பாகவே மாற்றி அது மூலிமா பல லட்சங்கள் வரைக்குமே நம்மளால் சம்பாதிக்க முடியும். அதனால் டிக்டாக் அப்படின்றது வந்து ஒரு நல்ல ஆப்பு தான், அதை நம்ம யூஸ் பண்ணுற விதத்தில் யூஸ் பண்ணால் ரொம்ப நல்லாவே இருக்கலாம், இல்லைன்னா ரொம்ப நாசமாக போவோம். இந்த வீடியோவில் நான் சொன்ன கருத்துக்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதே போல் உங்களுக்கு வேறு ஏதாவது வழிகள் மூலிமா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் அதை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான டெக்ஸ் சம்மந்தமான நியூஸ்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பயனிக் போட்ஸ் எல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே அந்த பெல் பட்டன் இருக்கலாம், அதை கிளிக் பண்ணுங்கள், அதில்
ஆல் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கொடுங்க. அப்போ தான் எங்களுடைய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு வரும். சில பேர் பார்க்க மாட்டீங்க, இருந்தாலும் ஆல் ஆப்ஷனை கொடுங்க, அப்புறமா உங்களுக்கே தெரியணும் எல்லா வீடியோஸும் நல்லாவே இருக்குது அப்படின்னு தோணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் கார்த்திக். தேங்க்யூ.